Hi, I'm Dr. Suresh from Coimbatore, Kovai Lindu, Suresh Pesten. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம், ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து காலேஜ் நோக்கி பயணிக்கிறீங்க. எல்லாருக்குமே நல்ல காலேஜில் படிக்கணும்னு ஆசை. அது எந்த படிப்பாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை MBBSஆக இருக்கட்டும், இல்லை இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை பேராமெடிக்கலாக இருக்கட்டும், இப்படி எந்த படிப்பை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சாலும் நல்ல கல்லூரியில் படிக்கணுங்கிற ஆசை. காரணம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு நல்ல கல்லூரியில் படித்தா ஒரு தரமான கல்வி கிடைக்கும், ஒரு தரமான ஸ்கில்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்கில்ஸை வச்சுட்டு நான் ஒரு நல்ல கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி ஒரு நல்ல சம்பளத்தில் சீக்கிரமாக செட்டில் ஆகலாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கும் இருக்கும், உங்கள் பெற்றோர்களுக்கும் நியாயமான ஆசை. இப்போ இந்த கல்லூரியை தேடுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம எல்லாருமே ஆசைவோம். இந்த மாதிரியான சமூக வலைதளங்களில் இப்போ யூடியூப்லேயும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுது. ஒரு சில பேர் இந்த யூடியூப்பில் பேசுகிற விஷயங்கள் மற்றவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு டக்குன்னு முடிவு எடுத்துடுறாங்க. இன்னொரு சில பேர் கொஞ்சம் நல்லா அலசி ஆராய்ஞ்சு டீப் அனாலிசிஸ், டீப் டைவ் அனாலிசிஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நல்ல அனாலிசிஸும் பண்ணுறாங்க. இதில் சமீபத்தில் ஒரு சர்க்குலர், இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நம்ம கொடுக்குறோம். இது என்ன சர்க்குலர் அப்படின்னா, யூஜிசி அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹெட் ஒரு பாடி, ஒரு ரெகுலேட்டரி பாடி, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்லக்கூடியது. இதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டி ஆகட்டும், அல்லது இந்தியாவில் கூட எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் ஹெட். இவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான், அது ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இருந்தாலும் சரி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருந்தாலும் சரி, அவங்க இயங்கணும். இவங்க ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நிறைய கல்லூரி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நேக் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, என்பிஏ அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருங்க, இப்போ என்ஐஆர்எஃப் ரேங்க்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மூணு விஷயம் இருந்தால் ஒரு கல்லூரி சூப்பரான கல்லூரிகள் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம், கரெக்டா? ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு தவறு நடந்திருக்கு. இதை திருப்பி அண்டர்லைன் பண்ணுறேன், இதில் மிகப்பெரிய ஒரு தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு விஷயம் பேசப்பட்டு கோர்ட்டில் கேஸும் ஃபைல் ஆகி மும்பையில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதில் வந்து பல விஷயங்கள், அதில் பல உண்மைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த உண்மைகளை சொல்லப்பட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் மாற்றி அமைக்கிறாங்க. எப்படி மாற்றி அமைக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு கல்லூரி சிறந்த கல்லூரி அப்படிங்கிறதுல வந்து இப்போ நேக்கை பொறுத்தவரை ஏ கிரேட், ஏ ப்ளஸ் ப்ளஸ், ஏ ப்ளஸ், பி கிரேட் அப்படிலாம் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஏ ப்ளஸ் ப்ளஸ், ஏ கிரேட், பி கிரேட் இதெல்லாம் வந்து வாங்கக்கூடிய இந்த கிரேடு கொடுக்கறதுனால ஒவ்வொரு கல்லூரியில் இருக்கக்கூடிய நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு நல்ல பேர் வரணும், கிரேடு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கன்சல்டேஷன் முறையில் வந்து டாக்குமெண்டேஷன்ஸ் பண்ணி ஒரு தவறுதான ஒரு சில விஷயங்களை வந்து மிகைப்படுத்தி சொல்லி கிரேடை வாங்கி தன்னுடைய காலேஜை வந்து மேலே கொண்டு வர்றதான ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. இதை வந்து கண்டறியப்பட்டிருக்கு. அப்போ இந்த கண்டறியப்பட்டிருக்கும் போது கிரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து தவறு, அதை வந்து இந்த மாதிரியான முறைகளில் பண்ணுறாங்க, கொஞ்சம் அதிகமான பணப்புழக்கங்கள் வந்து நடந்திருக்குது, ஒரு தவறான முறையில் வந்து ஒரு கல்லூரிகள் வந்து உயர்த்தப்பட்டு சொல்லியிருக்குங்கிற விஷயங்கள்லாம் வாதாடப்பட்டிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இதை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு கல்லூரி என்கிட்ட இந்த வந்து வசதிகள் இருக்குது, என்கிட்ட இந்த திறமைகள் இருக்குது, நான் இதை பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா, இது நேக்குக்கு கொடுக்குற ஒரு ரிப்போர்ட் ஒரு மாதிரி இருக்குது, என்பிஏக்கு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் ஒரு மாதிரி இருக்குது, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் கொடுக்குற ஒரு ரிப்போர்ட் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மூன்று ரிப்போர்ட்டும் வெவ்வேறமாக இருந்தக்கூடிய ஒரு காரணங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுனால இதில் ஒரு தவறு நடந்திருக்கும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அதனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த கிரேடிங் சிஸ்டம் கிடையாது. ஒன்று, ஒரு காலேஜ் அக்ரிடேட்டட் ஆர் நான் அக்ரிடேட்டட், அதாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு பேர் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டில், பைனரி அப்படிங்கிற ஒரு முறையில் தான் இனி வந்து ஒரு கல்லூரிகளுடைய தரம் வந்து இருக்கும். அப்படி தான் நாங்கள் வந்து அக்ரிடேஷன், அப்படி தான் நாங்கள் ஒரு கல்லூரிக்கு வந்து நாங்கள் இனி வரப்போகிறோம், அப்படி தான் ஒரு கல்லூரியை வந்து நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து புதுசாக நியூ எஜுகேஷன் பாலிசியின் அடிப்படையில் இப்போ புதுசாக வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்போ இனிமேல் கல்லூரியை பொறுத்தளவில் ஒன்று அக்ரிடேட்டட் காலேஜ், இல்லை நான் அக்ரிடேட்டட் காலேஜ். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு கல்லூரி அட்டானமஸ் கல்லூரிகள் இருக்குது, யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் வந்து டவுனில் சிட்டியில் இருக்கிற காலேஜ் இருக்குது, அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல ரூரலில் இருக்குது. இந்த கல்லூரிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது, மற்ற பேராமெடிக்கல் காலேஜ் இருக்குது. எல்லா காலேஜுக்கும் ஒரே மாதிரியான ஃபார்முலா எப்படி ஒத்து வரும், எல்லாமே ஒரே மாதிரியான அவுட்புட்டாக கொடுக்குறாங்க. ஒரு மெடிக்கல் காலேஜில் கொடுக்கக்கூடிய இன்ஸ்பெக்ஷனும் ஒரு பொறியியல் கல்லூரியில் கொடுக்கக்கூடிய இன்ஸ்பெக்ஷனும் ஒரே மாதிரியான முறையை கையாண்டால் அது சரியாக தவறா, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அதில் வந்து பேசப்பட்டிருக்கு.
முடிவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய பேர் கன்சல்டன்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தன்னுடைய காலேஜை முன்னெடுத்தணுங்கிறது மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டு, போலியான தவறான டாக்குமெண்ட்டுகள் கொடுக்கப்பட்டு தன்னுடைய காலேஜை முன்னெடுத்திருக்காங்கிற விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாக், என்பிஏ அண்ட் என்ஐஆர் ஃப்ராங்கிங் இது மூணையும் ஒரே குடைகள் எல்லாமே காமனாக ஒரே ப்ரொசீஜராக ஃபார்ம் பண்ணி ஒரே ப்ராசஸாக கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணி, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு கல்லூரியுடைய மதிப்பீடு அப்படிங்கக்கூடிய விஷயங்கள், குவாலிட்டி தரம் அப்படிங்கிறது இனிமேல் இப்படி தான் நிர்ணயிக்கப்படும். அதுலேயும் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுமா, ஏஐ பாட்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை கொண்டு வர போகிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டாக்குமெண்ட் போட்டால் தானாக இது கொண்டு கண்டுபிடிச்சி இவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத துல்லியமாக சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாட்ஸ் அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜிக்கல் டெக்னிக்கல் சிஸ்டத்தை உள்ளே கொண்டு வராங்க. இப்படி இருக்கும்போது இனி அந்த போலியான இருக்கக்கூடிய அந்த கல்லூரிகள் நிற்குமா, எத்தனை கல்லூரிகள் நிற்க போகுது, எத்தனை கல்லூரிகள் வளரப்போகுது, என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் சரி, பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயம் சரி, நம்ம சேர்ந்திருக்க கல்லூரிகள் நாக் கல்லூரி, ஏ கிரேட் கல்லூரி, ஏ பிளஸ் பிளஸ் கல்லூரி, அது இருக்குது இது இருக்குன்னு நம்பினாலும் அது எல்லாமே உண்மையா அப்படிங்கிற கூடிய ஒரு சந்தேகம் வருது. இந்த சந்தேகம் உங்களுக்கும் வரணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பொறுத்திருந்து பார்ப்போம் எது உண்மையிலேயே நல்ல கல்லூரி, எது வந்து ஜோடிக்கப்பட்ட கல்லூரி. காலம் பதில் சொல்லும். தொடர்ந்து பேசுவோம் இணைந்தவர்கள் உங்களோட சுரேஷ் இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.